ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு ஊழியர்கள் சம்பந்தமான குறைகள், அதாவது அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத தீர்க்கிறதுக்காக ஒரு கூட்டம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கூட்டம் எப்போ நடக்கும், யார் வந்து அந்த கூட்டத்தை நடத்துவாங்க, எப்பப்போ வந்து அது நடக்கணும், அதில் வந்து யார் அட்டென்ட் பண்ணணும், அதில் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, அதில் கலந்துக்கிறவங்க யாராக இருக்கணும், அதே போல் அதில் கலந்துக்கிறவங்களுக்கு அன்றைய தினம் வந்து ஒர்க்கிங் டேவாக கன்சிடர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம அரசு தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நமக்கு தெரியாத விஷயங்களை, இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக நான் உங்களுக்கு கொண்டு வந்து சொல்லுவேன். அரசு ஊழியர்களுக்கு இடையிலான குறைகளை தீர்க்கிறதுக்காக கூட்டங்கள். தலைமை செயலர் திரு நா முருகானந்தம் அவர்கள் அறிவிச்சிருக்கிற ஒரு விஷயம் இது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அரசு ஊழியர்களுக்கு இடையிலான குறைகளை தீர்க்க அரசு சார்பில் கூட்டங்கள் நடத்தப்படும். அதுதான் வந்து இந்த குறைகளை தீர்க்கக்கூடிய கூட்டங்கள். அரசு ஊழியர்களுக்கு இடையிலான குறைகளை தீர்ப்பது தொடர்பாக துறை தலைவர்கள், அந்தந்த துறை இருக்கும் இல்லைங்களா, இப்போ உதாரணத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை இருக்கும், உயர்கல்வித்துறை இருக்கும், ஊரக வளர்ச்சித்துறை, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு துறைகள் இருக்குது. அப்போ அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்கள், அவங்களுக்கான துறை தலைவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த துறைக்கு இவர் தான் தலைவர்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணோன்னா, ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறையும் இந்த கூட்டத்தை வந்து நடத்தணும். அதே போல் அரசு துறை செயலர்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த கூட்டங்களை நடத்தணும். அதாவது துறை செயலர்கள் ஜனவரி ஜூலை 6 மாதத்துக்கு ஒரு முறை இல்லையா, ஸோ ஜனவரி ஜூலை மாதங்களில் 2வது வாரத்தில் அவங்க வந்து நடத்துவாங்க. இதுவே துறை தலைவர்களாக இருந்தால் அவங்க தரப்பில் எப்போ நடத்துகிறோன்னா ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், ஏன்னா 3 மாதத்துக்கு 1 டைம், அப்போ வருஷத்துக்கு 4 டைம் இவங்க நடத்தணும். செயலர்கள் வந்து 6 மாதத்துக்கு 1 டைம் அப்படிங்கிறதால வருஷத்துக்கு 2 டைம், அதனால தான் வந்து ஜனவரியும் ஜூலையும் கொடுத்துருக்காங்க, 2வது வாரத்தில் வந்து நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் அதே போல் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் மாதங்களுடைய 2வது வாரத்தில் கூட்டங்களை நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டங்களுக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பணியாளர்களின் சங்க பிரதிநிதிகளை மட்டும்தான் வந்து அழைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பணியாளர்கள் சங்கம் அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், ஸோ அந்த சங்கத்துடைய பிரதிநிதிகள் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஊழியர்கள் பணியாளர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள், ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் மட்டும்தான் இந்த கூட்டங்களில் விவாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசினுடைய கொள்கை சார்ந்த முடிவுகளாக இருக்கக்கூடிய அம்சங்களை விவாதிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன விவாதிக்கணும், என்ன விவாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இவங்க வந்து இங்கே தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, குறிப்பாக பணியாளர்களுக்கான விதிகளை தளர்த்துவது, ஊதிய விகிதங்களை மறுவரையறை செய்வது, புதிய பணியிடங்களை தோற்றுவிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இங்கே விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து போராடி தான் வந்து பெற்றுட்ருக்குறோம். ஸோ குறிப்பாக இந்த பணியாளர்களுக்கான விதிகள் எல்லாம் அரசு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அதை பற்றிலாம் நீங்கள் வந்து இங்கே விவாதிக்க வேண்டாம். ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் என்னென்ன வந்து குறைகளாக இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் பேசணும். மற்றபடி கவர்மெண்ட் போடுற சட்டங்களை பற்றியெல்லாம் நீங்கள் இங்கே விவாதிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, புதுசாக வந்து பணியிடங்களை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் வந்து பேசக்கூடாது. இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் வந்து நீங்கள் பேசணும். அதுவும் வந்து நீங்கள் என்னென்னலாம் வந்து இந்த கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்களோ அதை எல்லாத்தையும் வந்து 1-2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது 15 நாட்களுக்கு முன்னாடி அரசுக்கு வந்து அனுப்பணும். இந்த மாதிரி இந்தந்த விஷயங்களை தான் நாங்கள் வந்து இங்கே பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட்டத்தில் நம்ம அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களில் இருந்தான பிரதிநிதி வரணும். ஸோ ஒவ்வொரு சங்கத்தில் இருந்தும் 2 நபர்கள் மட்டும்தான் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு சங்கத்திலேருந்தும் அந்த 2 பேர் பங்கேற்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பயணப்படி வந்து வழங்கப்படும், ட்ராவலிங் அலவன்ஸ். அதுக்கப்புறம் அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் டேவை தான் கன்சிடர் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த அரசு ஊழியர்களுக்கு இடையிலான குறைகளை தீர்க்க கூட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொன்ன விதிகளில் வரக்கூடியது. ஸோ இது வந்து கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டும்தான், தனியார் துறையில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. அரசு ஊழியர்கள் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து 3 மாதத்துக்கு 1 டைம், 6 மாதத்துக்கு 1 டைம் வந்து அவங்களுக்கான குறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டறிஞ்சு அந்த குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான இந்த கூட்டத்தை பயன்படுத்திக்கணும். அண்ட் கண்டிப்பாக வந்து இதை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.